나고 마마. 아빠? 응. 이외에 인도 오던 오라. 샌드마? 이분 날라 중국을 봤대. 니 어디 말게? 렌드 프리 몰래 망가 보라. 망가. 세리. 망가. 망가 봐. அருமை மகளை இந்த வீட்டுல கட்டி கொடுத்துருக்காங்கல்ல, அதான் அவ இங்க எப்படி இருக்கான்னு பாத்துட்டு அப்படியே உன் மாமியார நல்லா விசாரிச்சுட்டு போலான்னு வந்திருப்பாங்க. நாங்க சம்பந்திய பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். அது மட்டும் இல்ல, அது போக வேற ஒரு முக்கியமான விஷயம் சம்பந்தி அம்மா கிட்ட பேச வேண்டியது இருக்கு. ஓ, நான் சொல்லல. என்ன முக்கியமான விஷயம் பேச போறீங்க? அத நான் உன் அத்தை கிட்ட பேசிட்டு வந்து சொல்றேன். சரி, சம்பந்தி அம்மா எங்க இருக்காங்க? அவங்க உள்ள ரூம்ல தான் இருக்கு. சரிங்க மாப்ள, பாத்துட்டு வந்துறோம். நாங்க பாத்துட்டு வந்துறோம். வாங்க சம்பந்தி அம்மா. எப்படி இருக்கீங்க? நீங்க ஏன் ஸ்ட்ரெயின் பண்றீங்க? உட்காருங்க. அதெல்லாம் பரவாயில்ல சமந்தியம்மா. இப்போ உடம்பு பரவாயில்லைங்களா உங்களுக்கு? உடம்புக்கெல்லாம் எதுவும் இல்ல, மனசுதான் கொஞ்சம் பாரமாவே இருக்க. நீங்க எதை நினைச்சு மனசு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியாம இல்ல. அந்த விஷயத்த சுமூகமா முடிக்கிறதுக்கு தான் எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நாங்க வந்தது கூட அது சம்பந்தமான ஒரு விஷயம்தான். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஒண்ணு இல்லம்மா, தன்மதியும் மாப்பிளையும் மறுவீட்டு கூப்பிட வந்திருக்கோம். என்ன சம்பந்தியம்மா, இந்த விஷயத்தை சொன்னதும் சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா நீங்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்க. நிஜமாவே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏற்கனவே சண்மதி இந்த வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. விருப்பமே இல்லைனா கூட எனக்காக அவ இங்க வந்து இருக்கா. வந்த இடத்துலயும் இதையெல்லாம் அவகிட்ட சொல்லி அவளை கஷ்டப்படுத்த வேண்டாமே. இதுல கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? இதெல்லாமே ஒரு சம்பிரதாயம் தானே. அது என்னவோ வாஸ்தவம்தான். ஆனா இதுல எல்லாம் அவளுக்கு விருப்பம் இருந்திருந்தா அவளே இதெல்லாம் சொல்லியிருப்பாளே. அவளை இந்த விஷயத்துக்கு கட்டாயப்படுத்துறது என்னவோ நம்ம சந்தோஷத்துக்காக. அவளை இந்த விஷயத்துக்காக கட்டாயப்படுத்துறதுல எனக்கு சம்மதம் இல்ல. சம்பந்தியம்மா, இது நம்ம சந்தோஷத்துக்காக இல்ல. சண்மதி மாப்பிளைய புரிஞ்சுக்கணும். அவங்களுக்குள்ள நெருக்கம் ஆகறதுக்கும் இது ஒரு சந்தர்ப்பமா இருக்கும் இல்லையா? நீங்க சொல்றது சரிதான். ஆனா சண்மதி இதுக்கு என்ன சொல்வான்னுதான். சம்மந்தியம்மா, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நானே சண்மதி கிட்ட இத பத்தி கேட்டுக்கிறேன். அவ சரின்னு சொன்னா அடுத்த ஏற்பாடு பண்ணுவோம், இல்லனா அவ விருப்பப்படியே விட்டுறலாம். சம்மந்தியம்மா, உங்களுக்கு சம்மதம் தானே? சரி, அவகிட்ட கேட்டு பாக்கலாம். சரி, வாங்க போலாம். ஏ உள்ள போய் இவ்ளோ நேரம் ஆச்சு, என்ன பேசிட்டு இருப்பாங்க? அவங்க என்ன பேசிட போறாங்க? விடு. என்னப்பா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான். என்னமா, தங்கச்சி மட்டும் பேசிட்டீங்களா? ஆ, பேசியாச்சுங்க. ஆனா இந்த விஷயத்துல முடிவெடுக்கிற பொறுப்ப சம்பந்தியம்மா சண்மதி கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல சம்பந்தி. என்ன விஷயம், என்ன முடிவுன்னு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன்மா. உங்க ரெண்டு பேரும் தயங்கி தயங்கி பேசுறத பார்த்தா பெருசா திட்டம் போடுற மாதிரி தெரியுது. அது என்னவா இருந்தாலும் சரி, உள்ள புகுந்து களைச்சு விட்டுறணும், சரியா? சண்மதிக்கும் மாப்பிளைக்கும் எங்க வீட்டுல மறுவீடுக்கு ஏற்பாடு பண்ணலான் இருக்கோம். அதை பற்றி தான் நாங்கள் சம்மந்தி அம்மா கிட்ட பேச வந்தோம். ஆனால் அவங்க இதில் சண்மதிக்கு விருப்பம் இருந்தால் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால இப்போது மறுவீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்க வேண்டியது நம்ம சண்மதி தான். சண்மதி எது சொன்னாலும் அதை ஏற்றுக்கிறதுக்கு சம்மந்தி அம்மா தயாராக இருக்காங்க.
கவலையே படாத, இவளாவது மறு வீட்டுக்கு போறதாவது. மறு வீட்டுக்கு கண்டிப்பா போக மாட்டா. கண்டிப்பாமா, அவ ஒத்துக்கவே மாட்டா. சண்மதி, பெத்தவங்களை முறைப்படி நாங்க எல்லா கடமையும் செய்யணும்னு நினைக்கிறோம். உன்னோட பிடிவாதத்தினால அதுல எந்த குறையும் வந்துடக்கூடாது. உனக்கும் மாப்பிள்ளைக்கும் மறுவீடு சம்பிரதாயம் நடத்தணும்னு ஆசை இருக்கு. இப்ப அதை நடத்தணுமா வேண்டாமான்னு நீதான் சொல்லணும். அம்மா, நீங்க மறுவீட்டுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க, நாங்க வரோம். பாத்தீங்களா சம்மந்தி, அவளுக்காக நீங்க என்னென்னமோ யோசிச்சீங்க, ஆனா அவளை பாருங்க, நாங்க கேட்ட உடனே டக்குன்னு பதில் சொல்லிட்டா. சண்மதி சந்தோஷமா இருக்குமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னங்க, அவ சம்மதம் சொன்ன இந்த நேரத்திலேயே மாப்பிளைக்கும் அவளுக்கும் மறுவீடு சீர கொடுத்துடலாமா? சரி மங்க, எல்லாத்தையும் எடுத்து வை. மாப்பிள, இப்படி வாங்க. சண்மதி வா. வாமா. வாங்கிக்கங்க மாப்பிள, வாங்கிக்கங்க. நாம எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி ஆண்டவுணர்களால இந்த மறுவீடு ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும். போங்க, ரெண்டு பேரும் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. கார்த்திக், சண்மதி இன்னும் ரெடி ஆகலையா? சண்மதி இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவோம்மா. சம்மதி, 1 நிமிஷம் வா. சண்மதி சந்தோஷமா தானே அங்க வரா? அவ வீட்டுக்கு தானே வரா, அவ ஏன் வருத்தப்பட போறா? கல்யாணத்திலேயே விருப்பம் இல்லாத அவளுக்கு சடங்கு சம்பிரதாயத்துல எல்லாம் எப்படி விருப்பம் இருக்க போகுது? கல்யாணத்துல மறுவீடுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். மா, சண்மதி அவளை இங்க வந்தாளா இல்ல அவங்க அப்பா அம்மா வற்புறுத்தி வந்தாளான்னு தெரியல. அவங்க சொன்னதுனாலதான் அவ இங்க வந்திருக்கா. இங்க வந்தா அவ மனசு மாறிடுங்கிறது அவங்களோட எதிர்பார்ப்பு. அவங்க எதிர்பார்ப்பு மாற்றம் அவகிட்ட இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற கார்த்திக்? சரி, எது எப்படி இருந்தாலும் அந்த வீட்ல வச்சு அவ கோவப்படும்படியா வருத்தப்படும்படியா எதுவும் நடக்காது. என்ன பிரச்சனை வந்தாலும் நீயோ நானோ அதுக்கு காரணமா இருக்க கூடாது. நாம எதுக்குமா அவங்க வீட்ல பிரச்சனை பண்ண போறோம்? சண்மதி வீட்ல நீயும் அவளும் பக்கத்துல இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. உனக்கு அவளை பரிமாற சொல்லுவாங்க, அந்யோன்யமா வாழ்றீங்களான்னு பாப்பாங்க. அவங்களுக்கு சந்தேகம் வராம நீ நடந்துக்கோ. நீங்க சந்தோஷப்படும்படியா நான் நடந்துப்போமா? அங்க இருக்கிற வரைக்கும் உன் முகம் சந்தோஷமாவே இருக்கணும். ராஜிமா வா. சம்மந்தி அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. ஆ,
நல்லா இருங்க. நல்லா இருங்க, நல்லபடியா போயிட்டு வாங்க. வாங்க வாங்க வர சம்பந்தி. வரங்க சம்பந்தி, வர சம்பந்தி, போயிட்டு வாங்க. வண்டியில ஏறுங்க, போலாம். பாத்துக்கோ. ராஜி, நீ காலையில என்னென்ன டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும்? இன்னைக்கு எனக்கு மாத்திரை எதுவும் தேவைப்படாதுங்க. என்னடி நடக்குது இந்த வீட்டுல? ஏமா, டாக்டர் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாரா? இல்லங்க, மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்க. கார்த்திக்கும் சண்மதியும் இப்படி ஜோடியா முத முதல்ல வெளியில போறாங்க. இனிமே எல்லாம் நல்லபடியா இருக்கணும்னு தோணுது. என்ன ஆர்த்தி, இது இவ்வளவு கொடுமை நடந்துகிட்டு இருக்கு இந்த வீட்டுல. விருப்பம் இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தா அந்த சண்மதி, அவளோட அப்பாவும் அம்மாவும் வந்து உடனே மறு வீட்டு கூப்பிடுறாங்க. இவ்வளவு நாளா வீட்டுக்குள்ள மாமியார் மேலையும் புருஷன் மேலையும் எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டு இருந்தவ மறு வீட்டு கூப்பிட்டதும் போலாமே அப்படின்னு நல்லா மினுக்கிக்கிட்டு கிளம்பி போறா. அவங்க ஏதோ நாடகம் போடுற மாதிரி இருந்தாலும் இந்த அம்மா என்னடா, இனிமே மாத்திரை மருந்தே தேவையில்லை, என் உடம்பு குணமாயிடும்னு சொல்றாங்க. என்னடி நடக்குது இந்த வீட்டுல? அத்தைய உடம்பு சரியாக்க தானே அவ இங்க வந்தா? அப்ப அத்தைய சந்தோஷப்படுத்துற மாதிரி தானே அவ எல்லாத்தையும் செஞ்சாகணும்? ஏய், அப்படிலாம் இல்ல ஆர்த்தி. உனக்கு அந்த சண்முதியோட அம்மா அப்பாவை பத்தி தெரியாது. எல்லாம் திட்டத்தோடு தான் நடக்குது. இந்த வீட்டை நோட்டம் பார்த்துட்டு போய் தானே சண்முதி கொண்டு இங்க விட்டு போனா? இப்பவும் அதே மாதிரிதான். நல்ல வசதியான இடம், பிரச்சனை இல்லாத மாப்பிள்ள, பிக்கல் பிடுங்களே இல்லாத வீடு. இங்க வாழறதுக்கு என்ன கசக்குமா? அதான் நைஸா பேசி மறு வீட்டு கூட்டிட்டு போய் பக்குவமா எடுத்து சொல்லி நீ கார்த்திக் கூட வாழ்ந்துதான் ஆகணும்னு அந்த அம்மா சொல்ல போகுதுரி. பாரு, இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு பாரு. சண்மதி அப்படியெல்லாம் மாறக்கூடிய ஆள் இல்லம்மா. ஏய், திரும்ப திரும்ப நீ சொன்னதையே சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு பாரு. இப்ப நாம அந்த வீட்டுக்கு போய் கூட ஒண்ணுமே பண்ண முடியாது ஆர்த்தி. யோ ஆண்டவா ஆண்டவா, ஏன் தான் எங்களை இப்படி சோதிக்கிறியோ தெரியலையே. இவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அத நாங்க பாத்துட்டு இருக்கணுமா? பவானி, ஆரதி எடுத்துட்டு வாமா. இந்த சண்மதி வந்த உடனே என்ன வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டிட்டு என்ன நடக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பாத்தியா, பணக்கார திமுற எப்படியோ எனக்கு 50,000 பணம் கிடைச்சிருக்கு. விடுங்க பாட்டி. ஏய், என்ன பேசுற நீ? 50,000 ரூபா கிடைச்சா சந்தோஷப்பட்டுக்குவியா? பிச்சை போடுறான அவன். என்ன பாட்டி, இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? கோவப்படாம என்ன பண்ண சொல்ற? சும்மாவே அந்த சண்மதி ஆடுவா, உன் அத்தை
உன்னை வேலைக்காரி ஆக்கிடுவா. அதுவும் இல்லாம அத்தை சண்மதிக்கு கோபம் போயிடுச்சு, அங்கேயே வாழ்ந்துருவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. மறுவீடு உபசரிப்பெல்லாம் ரொம்ப பலமா இருக்கும், ஆனா அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது. நாம அத நடக்க விட கூடாது. பாட்டி என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. சண்மதி இப்ப எப்படி வந்திருக்கா நீ நினைக்கிற? சண்மதி கோபமா தான் வந்திருக்கா. உங்க அத்தை அவளை கூட்டிட்டு வந்தது அவளுக்கு வேப்பல அடிச்சு புத்தி சொல்றதுக்காக தான். அதை இத சொல்லி சண்மதி 40 நாள்ல அந்த வீட்ல இருந்து திரும்பி வராம இருக்கணுங்கிறதுக்காக தான். அது நடக்குமா பாட்டி? நடக்க கூடாதுன்னு எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. நீ பாத்தியா, சண்மதி அவங்க மாமியார ராஜியம்மா தான் கூப்பிடுறா. அதனால அத பார்க்கும் போது அவ கோபமா தான் இருக்கான்னு புரியுது. ஆனா இங்க விருந்தோட உங்க அத்தை மருந்தையும் கொடுத்தா என்ன ஆகும்? ஆனா நாம விடக்கூடாது, சண்மதி மனச மாற விடக்கூடாது. உங்க அத்தை சண்மதிய கூப்பிட்டு எப்பெல்லாம் பேச போறாளோ அப்பெல்லாம் நாம ரெண்டு பேரும் குறுக்கிட்டு நிக்கணும். எதையும் பேச விடக்கூடாது. ராஜேஸ்வரி வீட்டை பத்தி பெருமையா பேசி நம்ம வீடெல்லாம் அவங்க வீடு மாதிரி வருமான்னு சண்மதி கிட்ட பேசினா அவளுக்கு கோபம் வரும். ஏமாத்தி ரெண்டாம் தரமா கட்டிக்கிட்டாங்கன்னு சண்மதிக்கு கோபம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. நாம அப்பப்ப அந்த கோபத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். சூடு குறையாம பாத்துக்கணும். நான் சொல்றது புரியுதா? புரியுது பாட்டி, நல்லா புரியுது. வா. சண்மதி விளக்கேத்துமா. அது எடுத்து கொடுமா மாப்பிளைக்கு. அருண் நீ மாப்பிளைக்கு போட்டு விடு. போடு. இருக்கட்டும், பரவாயில்ல. சரி வாங்க போலாம். வா வாங்க போலாம். நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. எதுக்கு மாமா இதெல்லாம்? மாப்பிள்ள நீங்களும் சம்பந்தியமாவும் இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டீங்க, ஆனா இதெல்லாம் முறையா செஞ்சாதானே எங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்காங்களா? சந்தோஷமா. எவ்வளவு தெளிவா வேலை பாக்குறா பாரு மங்க. மாப்பிள்ளைக்கு ஐஸ் வைக்கிறாங்க. இத பாருடி, அவனுக்கு எப்படி ஆப்ப வைக்க போற பாரு. அம்மா நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஏய் சண்மதி இருடி, முதல்ல சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறமா ட்ரெஸ் மாத்திட்டு வா. பவானி நீ எல்லாத்தையும் எடுத்து வை. சரிங்க. சண்மதிய நான் அதை சாப்பிட மாட்டேன், இதை சாப்பிட மாட்டேன்னு பத்திய சாப்பாடுலாம் சாப்பிடக்கூடாது. நல்லா சாப்பிடணும். போகும்போது இங்க நீங்க வந்ததை விட 2-3 கிலோ வெயிட்டா போகணும். அப்புறம் சம்பந்தி அம்மா உங்களை சரியா கவனிச்சுக்கலன்னு நினைச்சுப்பாங்க. மாப்பிள்ள இது சண்மதிக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு சேர்த்துதான் சொல்றா. சண்மதி மாப்பிள்ளைக்கு செயின் பிரேஸ்லெட் எல்லாம் போட்டுக்கிறது அழகா இருக்கலாமா? நல்லா இருக்குப்பா.
சண்மதி முகத்துல சந்தோஷங்கிறதே இல்லையே. நாம நினைச்சது இந்த வீட்டுல சிறப்பா தான் போய்கிட்டு இருக்கு. சண்மதி, நம்ம வீட்டுல இருந்து போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் இளைச்சதா வந்திருக்கல.